நாங்கள் இந்துக்கள் அல்ல, தமிழர்கள். தமிழர்களின் வரலாறுகளையும் வழிபாட்டு தலங்களையும் தனதாக்கி கொண்டது பார்ப்படியம். இப்போது பார்ப்படியத்துக்கு எதிராக பேசினால் அது இந்துக்களுக்கு எதிரான பேசுவதாக அர்த்தப்படுத்தப்படுகிறது. தமிழன் இந்துவாக நம்ப வைக்கப்படுகிறான். தமிழனுக்கு தமிழர்களுக்குள் சாதிகம் இருக்கலாம், ஆனால் சாதிகளுக்குள் வழிபாடுகளிலே ஒரு ஒற்றுமையும் இணக்கமும் இருப்பதை பார்க்கிறோம். தமிழர்களில் 99% பேர் குலதெய்வத்தை வழிபடாதவர்கள் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வம் உண்டு. எங்கு வைத்து திருமணம் நடந்தாலும் அடுத்த நாள் குலதெய்வத்துக்கு செல்வது வழக்கமாக தமிழர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த குலதெய்வத்துக்கு கிடா வெட்டுவதும் பொங்கல் இடுவதும் படையலிடுவதும் தமிழர்களின் ஒரு பண்பாடாக வழிபாடாக ஈடுபட்டிருக்கிறது. அந்த கோயிலுக்கும் பார்ப்பனருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? தமிழகத்திலே பார்க்கிறோம், கோழி வெட்டுவதையும் கிடாய் வெட்டுவதையும் தடை செய்தார்கள். எதிர்த்து ஆர்ப்பரித்து எழுந்தது அது மன்னர்களும் மறவர் சமூகமும் தான். ஏன்னா அவர்களுடைய பாரம்பரியமான வழிபாட்டு முறை அது. அன்னமார் கோயிலே பார்க்கிறோம், கவுண்டர்களின் குலதெய்வமாக வழிபடக்கூடிய அன்னமார் கோயிலில் ஆயிரக்கணக்கான கிடைகள் ஆண்டுதோறும் மாசி மாதம் வெட்டப்படுகிறது. எல்லா தமிழ் சமூகமும் கலந்து கொள்கிறது. ஒவ்வொருவரும் அவர்களுடைய குலதெய்வத்தை தன்னுடைய விளை நிலங்களில் வைத்து வழிபடுகிறார்கள். அந்த விளைநிலங்கள் ஒரு கால் இன்னொரு சமூகத்துக்கு கைமாறுகிற போதும் கூட இவர்களுடைய அந்த வழிபாட்டு தளத்துக்கு பங்கம் ஏற்பதாக வந்தோம், அதுக்கு வசதி செய்து கொடுப்பது அந்த நிலை வேலையாக பணியாக இருக்கிறது. காலப்போக்கில் தன்னுடைய விளைநிலங்களை பாதுகாப்பதும் அந்த காவல் தெய்வம்தான் என்று அந்த உடமையாளரும் நம்ப தொடங்குகிறார்கள். சில இடங்களில் இரு சமூகமும் சேர்ந்து படையலிடுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீலம்பூரில் எடுத்துக்கொண்டால் வேளசாமி கோயில் உண்டு. அங்கு மல்லர்கள், கவுண்டர்கள், தேவர்கள், அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சில குடும்பங்கள் தன்னுடைய குலதெய்வமாக ஆண்டுதோறும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மல்லர்களுடைய நிர்வாகத்தில் அந்த கோயில் இருந்தாலும் கூட அங்கு மாதி மாதம் முதல் தொடக்கமான விழாவிலேயே கவாள பூஜை ஒன்று இருக்கிறது. அது கவுண்டர் சமூகம் கவாலத்தை படையிட்டு முதலில் கடவுளுக்கு படைத்து விட்டு அதை எடுத்து சுற்றி வந்து கோயிலை சுற்றி வந்து நடனமாடுவார்கள். பறை செய்து நடனமாடி அந்த கவாலம் எடுத்ததுக்கு பின்னால் சப்பாரும் திருவு வீதி உலா வரும். அங்கிருக்கக்கூடிய தேவர்கள் அங்கிருக்கக்கூடிய மடத்தை பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கோயிலுக்கான அந்த திருமண மடத்தை கட்டி கொடுத்த தேவர் சமூகம், இப்படி அந்த மூன்று சமூகமும் அந்த கோயிலில் வழிபாடுகளாக செய்து கொண்டிருக்கிறது. பொது கோயில்கள் அங்கு உண்டு. கவுண்டர்களில் ஒவ்வொரு கூட்டத்தார்களும் உண்டு. ஒரு 7-8 கூட்டங்கள் அங்கே இருக்கும். அதே போல ஒரு கூட்டமாக கருதப்படுகிறது. மன்னர்கள் எல்லா சமூகத்திலிருந்தும் அவரவர்கள் குலதெய்வ கோயில்களில் பொறி போடுவது என்று வைத்திருப்பார்கள். ஒரு மாரியம்மன் கோயில் விழா திருவிழா என்று சொன்னால் பொறி போடுகிறது ஒரு பழக்கம் தமிழர்களிடத்தில் உண்டு. அது எல்லாரும் எப்படி அதில் பங்கெடுக்க வைப்பது என்று சொன்னால், ஒவ்வொரு சாதியிலும் பல கூட்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்தந்த குலதெய்வத்தங்களிலே முதலிலே பொறிகளை வைத்து அந்த குலதெய்வத்தை சேர்ந்தவர்களெல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு பிடியை பொறியை போடுவார்கள். ஒரு ரெண்டாவது நிரப்பி அந்த பொறி எல்லா அந்த குலதெய்வத்தை சேர்ந்த எல்லா குடிகளும் போட்ட பொறியை கொண்டு வந்து கோயிலில் பொது கோயிலில் சேர்த்துவார்கள். இப்படி எல்லா சமூகத்திலிருந்தும் எல்லா குலதெய்வ கோயில்களிலும் இருந்தும் பெறப்பட்ட பொறிகளை இங்கு வந்து ஒரு ரெண்டாவில் வைத்து எல்லாம் சேர்ந்து கலக்குவார்கள். சேர்ந்து கலந்ததுக்கு பின்னால் அதை வந்து பக்தர்களுக்கு வழங்குவார்கள். இதில் எங்கெங்கே தீண்டாமல் இருக்கிறது, எங்கே தீட்டு இருக்கிறது? இப்படி தன்னுடைய வழிபாட்டிலேயே சாதிகளுடைய இணக்கத்தையும் தோழமையும் உணர்வுகளையும் நாம் பார்க்கிறோம், உறவுகளையும் பார்க்கிறோம். இப்படி பல ஊர்களிலே நாம் பல சொல்ல முடியும். இப்படியான இருந்தக்கூடிய அந்த உணர்வுகளை மழுங்கெடுத்து ஒரு இந்து என்கிற செயற்கையாக ஒரு உணர்வூட்டி அது இங்கே கூடிய பட்டியலின மக்களை நம்ப வைக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய கவுண்டர்களாகட்டும், தேவர்களாகட்டும், மன்னர்களாகட்டும், மறையர்களாகட்டும் எப்போது புரோகிதரை வைத்து திருமணம் செய்தார்கள்? தன்னுடைய குல வழக்கப்படி தன்னுடைய பெரியவர்களை பண்ணாடிகளை வைத்து ஊர் கவுண்டர்களை வைத்து அவர்கள் திருமணம் செய்ததுதான் அவர்களோட வழக்கம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சமூக சீர்திருத்தம் பேசியவர்கள் தமிழ் பண்பாட்டை ஆரிய பண்பாட்டுக்கு எதிரான பேசினார்களே தவிர தமிழுடைய வழிபாடு ஆரியத்தினுடைய வழிபாட்டிலிருந்து மாறுபட்டது என்பதை பேச தவறிவிட்டார்கள். அந்த சாயத்தில் இருக்கக்கூடிய இணக்கங்களை பேசுவதற்கான தவறிவிட்டார்கள். இதுதான் இங்கே இருந்து பிரச்சனையே. சேரியும் இதுவும் பிரித்து வைக்கப்படுகிறது. ஊரும் சேரியும் என்று பிரித்து வைக்கப்படுகிறது.
ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு அரசியல் உரிமைகள் மறுக்கப்படுகிறது. இன்று நகரத்திலே நாம் சமீபத்தில் பார்த்தோம், இந்து மத வெறியர்கள் கல்வீசி தாக்கினார்கள், கடைப்பை செய்தார்கள் என்று பார்த்தோம். எப்படி அவர்கள் திட்டமிட முடிகிறது? நகரத்திலே ஒரு 4000 கடைகள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். இந்த பட்டினால் மக்கள் 20% என்று சொன்னால் 800 கடைகள் அவர்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் அல்லவா? சரி, ஒரு 80 கடைகளாவது அவர்களுக்கு சொந்தமாக இருந்ததா? இல்லை. கடை வைத்துள்ளலாம் யாரும், அந்த கடைக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற உணர்வு இருக்கிற போது ஈஸியாக இந்த மர வெளியர்கள் புகுந்து சேரிகளில் திட்டமிடுகிறார்கள். அந்த மக்கள் பட்டின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலே போய் கல்லடி சம்பவத்துக்கான திட்டமிடுவது எளிமையாக நடக்கிறது. அவர்கள் அடிக்கப்படுவன் வேறு யாரோ என்கிற உணர்வு அவனுக்கு இருக்கிறது. இது ஆண்டாண்டு காலமாக இந்த பொது சமூகத்தோடு ஒட்டாமல் பொதுவான இருக்கக்கூடிய அரசியல் உரிமைகளை அவனுக்கு வழங்காமல் இருந்தக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் வைக்கப்பட வேண்டும். இது இங்கே திராவிடம் என்று சொன்னாலும் சரி, ஆரியம் என்று சொன்னாலும் சரி, இது எல்லாமே தமிழர்களுடைய ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் பகு முதலிலே உணர்ந்த வேண்டும். பார்ப்பனை வேறு, இந்து வேறு, தமிழர் வேறு என்பதை உணர வேண்டும். அவனுடைய வழிபாடு என்பது வேறு, நம்முடைய வழிபாடு என்பது வேறு என்பதை உணர வேண்டும். பிள்ளையார் இருக்கிறோம், ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் சிவனே இருக்கக்கூடிய பிள்ளையார், தேங்காய் உடைப்போம், வழிபடுவோம், தோப்பு கரணம் போடுவோம், சென்று விட்டுருப்போம். அமைதியாக இருந்த விநாயகரை விகாரமாக பெரிய ஒருட்டு அந்த விநாயகரிடத்தில் ஆயுதத்தை கொடுத்து வீதியில் உலாக வைத்து தெருவுக்கு இழுத்து சண்டைகள் போட்டியில் உருவாக்கியதார். இது வடநாட்டிலிருந்து வந்தக்கூடிய இந்த பழக்கம், இந்த பழக்கத்திலிருந்து தமிழர்கள் மீள வேண்டும், மாற வேண்டும். அவர்கள் நம்மளுடைய பிரித்து ஆட்சி செய்வதற்காக செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் இந்து என்று சொல்லுவார்களே ஆனால், இந்து ஒற்றுமை என்று அவர்கள் வலியுறுத்துவார்களே ஆனால், கண்டதேவியை தேர்வடம் வெளிகளுக்கு இவர்கள் தான் போயிருக்க வேண்டும். ஆனால் அங்கு இரண்டு சமூகம் தொடர்ந்து சண்டைக்கூடியது. இவன் வெளியிருந்து வேடிக்கை பார்க்கிறான், கலவரத்தை தூண்டி விடுகிறான், எரியல நெருப்பில் என்ன பார்க்கிறது தான் இந்த பார்ப்பனியத்தின் வேலையாக இருக்கிறது தவிர, இவர்கள் இந்து ஒற்றுமையெல்லாம் ஒன்றும் இல்லை. இவர்கள் சொல்லுக்கக்கூடிய ஒற்றுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சேதியாகவும் ஊராகவும் பிரித்து இருவரையும் மோத வைத்து இந்த மோதல்களே குளிர் காய்வது, அவர்கள் சிந்துகிற ரத்தத்திலே ருசி பார்ப்பது என்பதுதான் பார்ப்பனியத்தினுடைய சதியாக இருக்கிறது. நாம் இதை தமிழர்கள், தமிழ் சாதிகள் புரிந்து கொண்டு சரியான அரசியல் முன்னெடுப்பை இந்து என்று சொல் இந்து இந்தி இந்தியா என்று சொல்லக்கூடிய ஆரியத்துக்கு எதிரான தமிழ் தேசியத்தை, தமிழகத்தை, தமிழர் ஒற்றுமையை வலியுறுத்த வேண்டும். தமிழருடைய பண்பாடுகளையும் வரலாறுகளையும் மண்ணின் மைந்தர்களினுடைய வாழ்நிலையிலிருந்து உயர்த்தி பிடிக்கக்கூடிய பக்குவத்திற்கு நாம் வர வேண்டும். நமக்குள் இருக்கக்கூடிய சாதி பகைமையை ஒழிப்போம், இனமாக ஒன்றுபடுவோம். நன்றி.